இந்த மாதிரி ஏசி செய்யப்பட்ட ரூமில் ஒர்க் பண்ணும்போது இப்போ ஏசி போடுறதுனாலேயே நம்ம இந்த ஜன்னல்கள் எல்லாத்தையும் சாத்தி வைக்க வேண்டியிருக்கு. டோட்டலாக எல்லாத்தையுமே சாத்தி வச்சோன்னே ஏசி உள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி வெளியே எடுத்து நம்மளுக்கு ஜில்னஸை கொடுக்குது. அதனால் அரைக்குள்ளார இயற்கையாக இருக்கக்கூடிய ஈரப்பதம் அப்படிங்கிறது சுத்தமாக போயிடும். அந்த ஈரப்பதம் சுத்தமாக இல்லாததுனால நம்ம தோள்கள் வறண்டு போகும். இந்த ஈரப்பதம் இல்லாததுனால நம்ம கண்கள் கூட வறண்டு போய் ஒரு மாதிரி கண் எரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தலைவலிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்கும் ஏற்படுறது இல்லை அப்படின்னாலும் ஒரு 8% பேருக்கு ஏற்படுறதா ஹார்வர்ட் ஆராய்ச்சி சொல்லுது. அதுலயும் தொடர்ந்து ஏசியிலேயே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவாற்றல் குறைவாக இருப்பதையும் தொடர்ந்து ஏசி அறையிலேயே வசிப்பவங்களுக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுறதையும் பார்க்க முடியுது. அதனால நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கிறேன்னா, இனிமே நம்ம ஏசி இல்லாம இந்த மாதிரி ஜன்னலை திறந்து வச்சு காற்றோடமான சூழ்நிலையில வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன்.